வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருக்கிறது. குறைந்தபட்சம் நாங்கள் எதிர்பார்க்கறது 80 விழுக்காடு நாச்சும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறுங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம். நாங்கள் மதிமுக பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட இடங்கள் குறைவாக இருந்தாலும் 90 விழுக்காடு நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. போதுமானதுன்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவேன். நான் முழு திருப்தினா கிடையாது, எங்கள் தோழர்களுக்கு வருத்தம் இருக்கிறது. ஆனால் அந்த எல்லா கட்சிக்கும் அந்த வருத்தம் இருக்கு, கூட்டணி தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமே அந்த வருத்தம் இருக்கு. அதாவது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களுக்கு உண்டான ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா 50 விழுக்காடு இருக்கிறதுனால எல்லா கட்சிகளையும் குறிப்பாக திமுகலேயே பார்த்தீங்கன்னா முக்கிய நிர்வாகிகளுக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும்போது எல்லா கட்சியிலையும் அந்த வருத்தம் இருக்கு. நாங்கள் வந்து தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இயங்குகிற இயக்கம் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் வந்து அந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகள் இங்கே வேரூன்ற கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட நாங்கள் கூட்டணியில் சேர்ந்தோம். இந்த தேர்தல் பொறுத்த வரைக்குமே தேர்தல் ஒதுக்கப்பட்ட இடங்கள் அதை பொறுத்த வரைக்கும் முழு திருப்தி இல்லாட்டி கூட தமிழ்நாட்டுக்காக தமிழ் மண்ணுக்காக தமிழ் மொழிக்காக நாங்கள் வந்து இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முழு வேகத்தோடு முழு உத்வேகத்துடனும் நாங்கள் பணியாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். எப்படி எதை வச்சு நீங்க மக்கள்கிட்ட போறீங்கன்னு கேள்வி கேட்கறீங்களா? நாங்க மக்கள்கிட்ட போற வரைக்கும் ரெண்டு விஷயம். முதல் அம்சம் வந்து என்னன்னா, இந்த 8 மாதங்கள்ல எங்களுடைய நம்மளுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதாவது அவர் தலைமை ஏற்கும் போது கொரோனாவுடைய 2ஆம் அலை உச்சத்தில் இருந்தது. அதற்கப்புறம் வெள்ளம், வட மாவட்டங்களில் மழை வெள்ளம் பாதிப்பு, அதுக்கப்புறம் 3ஆவது அலை. அது மாத்திரம் இல்லாமல் கடுமையான பொருளாதார நெருக்கடி, சென்றைய அரசு அதிமுக அரசால் உருவாக்கப்பட்ட பொருளாதார நெருக்கடி, இவ்வளவுக்கும் மத்தியில் அவர் சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளில் 75 விழுக்காடு அவர் நிறைவேற்றிருக்கிறாரு. என்னென்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கிறாருன்னு பட்டியல் போட்டு கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு அதே நேரத்தில் இப்போ உள்ளாட்சி தேர்தல் பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறமாகட்டும் கிராமங்களாகட்டும் அடிப்படை வசதிகள், மக்களுக்கு உண்டான குடிநீர் வசதியாகட்டும் சாக்கடை வாறுகால் வசதியாக இருக்கட்டும் தெருவிளக்கு பிரச்சனையாக இருக்கட்டும் சாலையில் கிராமங்கள்லேயே நகரங்களில் இருக்கிற சாலைகளாக இருக்கட்டும் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்ய முடியல. அதுக்கு காரணம், முழு காரணம் சென்றைய அரசு சகோதரர் எடப்பாடி அவர்களின் அரசு 5 வருடங்கள் 2016 2021 வரைக்கும் அந்த உள்ளாட்சி தேர்தலை அவங்க நடத்தலை. அந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தாதனால மக்கள் பிரதிநிதித்துவம் இங்கேயும் கிடையாது, கிராமங்களையும் கிடையாது, கிராமங்களில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கிடையாது, நகரங்களில் கவுன்சிலர்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த அடிப்படை தேவைகள் மக்களுக்கு உண்டான அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்யலை. அது மட்டுமல்லாது இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தாதனால ஒன்றிய அரசு வர வேண்டிய கிட்டத்தட்ட 2500 கோடி நிதி இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வர வேண்டிய நிதி மறுக்கப்பட்டிருக்கு. அதனால் இவ்வளோ நாங்கள் எங்கள் வேட்பாளர்கிட்ட நாங்கள் சொல்கிறதெல்லாம் உங்கள் வார்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் கேட்ட வரைக்கும் இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனை, பல நாட்களாக குப்பை, அந்த குப்பையை அப்புறப்படுத்தாமல் தேங்குகிற குப்பைகள், சாக்கடை வாறுகால் வச்சு பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? இதுக்கு முழு காரணம் சென்றைய அதிமுக அரசு அவங்க முறையான தேர்தல் நடத்தாமல் அந்த பகுதிக்கு உண்டான அந்த ஒரு மக்கள் பிரதிநிதித்துவ ஒரு கவுன்சிலரை வராமல் இருக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா சென்றைய அதிமுக அரசு. இது இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அதுதான், அவங்க தான். ஆனால் நம்முடைய அருமை முதல்வர் சட்டமன்ற தேர்தல் போகும்போது, சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போதே அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தார்? நான் ஆட்சிக்கு வந்தவுடன் உள்ளாட்சியில் உடனே நடத்துவேன்னு சொன்ன மாதிரியே அந்த 9 மாவட்டங்களில் கிராமப்புற அந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தினாரு. இப்ப நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்திட்டு இருக்கிறாரு. அதனால நாங்க வந்து ரெண்டு விஷயம், ஒண்ணு நம்மளுடைய இந்தியாவின் ஒரு முன்மாதிரி ஒரு முதலமைச்சர் நம்மளுடைய அண்ணன் ஸ்டாலின் அவருடைய இந்த 8 மாசத்துல அவருடைய செயல்பாடுகள், அவர் தேர்தல் வாக்குறுதிகளை எதுனா நிறைவேற்றினாரு, அதை நாங்க சொல்றோம். நாங்க
சென்றைய அரசின் தவறுகள் இந்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நடத்தல, அதனால வந்த அவலங்கள் இதை சொல்லிட்டு நாங்கள் போறோம். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு, நல்ல நாங்கள் அதனால நாங்கள் ஒரு நம்பிக்கையோட இருக்கோம். நாங்கள் முன்னாடியே பலதரப்பட்ட ஊடகங்கள் எல்லாருக்குமே பதில் சொல்லி இருக்கு. மதிமுக பொறுத்த வரைக்கும் வாரிசு அரசியல் கிடையாது. என்னன்னா, இங்க தொண்டர்களால் நிர்வாகிகளால் ஒரு நிர்பந்தத்தால் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். மற்ற அரசியலுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இங்க வேற, அது மக்களுக்கும் தெரியும், ஊடகங்களுக்கும் தெரியும். இங்க லேட்டா வந்திருக்கீங்க நீங்க, பரவாயில்ல. பட் இங்க கோயம்புத்தூர்ல சந்திச்சாலுமே ஊடக நண்பர்கள் தெரியும், உங்க சோசியல் மீடியாலையும் டிவிலையும் நிறைய நான் இதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்துருக்கேன். இது உள்ளாட்சி தேர்தல், தயவு கூர்ந்து இந்த உள்ளாட்சி தேர்தலுக்குண்டான கேள்விகள் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். தப்பா நினைச்சுக்காதே. கண்டிப்பா கிடையாது. அதிமுக தரப்புல ஒரு தவறான ஒரு பிரச்சாரம் என்னன்னா, நாங்க பொங்கல் அந்த பரிசு கொடுக்கும் போது அன்றைய அரசு வந்து அன்றைய எதிர்கட்சி தலைவர் இவ்வளவு கிட்டத்தட்ட இவ்வளவு கொடுக்க சொன்னாரு, ஆனா இன்னைக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் 100 ரூபா கூட கொடுத்தாருன்னு ஒரு பிரச்சாரம் வச்சிருக்காங்க. நாங்க வந்து அன்னைக்கு இருந்த பிரச்சாரம் என்னன்னா, நாங்க சொல்றது அன்றைய எதிர்கட்சி தலைவர் அருமையண்ணன் ஸ்டாலின், மதிமுக தலைவர் வைகோ, இவங்க எல்லாரும் என்ன அன்னைக்கு சொன்னாங்கன்னா, அன்னைக்கு கொரோனா ஊரடங்கு இருக்கும்போது அடித்தட்டு மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க, வாழ்வாதாரம் போய் வேலை போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும்போது வெறும் 1000 ரூபா கொடுத்துச்சு அந்த சென்றைய அதிமுக அரசு, அண்ணன் எடப்பாடியோட அரசு வெறும் 1000 ரூபா கொடுத்தாங்க. அப்போ இது பத்தாது, நிறைய பேர் அவ்வளோ அடித்தட்டு மக்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, தயவு கூர்ந்து குறைந்தபட்சம் 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு. ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் உடனே நான் மீதம் இருக்கிற 4000 ரூபாய் 2000 2000 ரெண்டு தவணையை கொடுத்தார். அது மக்கள் மறக்கல. பொங்கல் பொறுத்தவரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 500 ரூபாய் மதிப்பு தக்க ஒரு பரிசு பொருட்களை கொடுத்துருக்காங்க. ஓரிரு இடங்கள் குறைபாடுகள் இருக்க தான் செய்தது, நான் மறக்கல. நான் ஓரிரு இடங்கள் குறைபாடுகள் இருந்தது, அந்த குறைபாடுகள் பொறுத்து முதலமைச்சர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன விளக்கம்னா, அதற்கு காரணமான ஒப்பந்தக்காரர்கள் யாரோ அதற்குண்டான அந்த என்ன விசாரணை கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார். அதனால நாங்கள் இந்த பொங்கல் பரிசு பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட இந்த பொய் பிரச்சாரம் என்ன, இந்த பொங்கல் பரிசு அந்த ரூபாயை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குற பொய் பிரச்சாரத்துக்கு நாங்கள் எல்லா இடத்துல நாங்கள் விலைக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 4000 ரூபாய் கொடுத்தாரு. நான் ஏற்கனவே அந்த ஹிஜாப் பொறுத்த வரைக்கும் அதை அன்றைக்கே நாங்கள் ஒரு எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். அதாவது ரைட் டு ஃப்ரீடம், ஆர்டிகல் 25 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் த ரிலிஜன்கிற இது படி, இந்த நாட்டில் இந்தியா நாடுங்கிறது பார்த்து இட்ஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஒவ்வொரு மனிதன் இங்கே வாழ்கிற ஒவ்வொரு இந்த நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடை இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஹிஜாபை பொறுத்த வரைக்கும் இன்றல்ல நேற்றல்ல, சுதந்திரம் வாங்குறதுலேருந்து அது சுதந்திரம் வாங்குற முன்னாடி கூட சொல்லலாம், கல்லூரிக்கும் பள்ளிக்கும் சென்ற இந்த இஸ்லாமிய சகோதரிகள் அந்த ஹிஜாப் அணிகிறது வந்து காலங்காலமாக அவங்களுடைய வாழ்க்கை, அது வாழ்க்கை முறை. அது திடீர்னு வந்து இன்னைக்கு அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அது எல்லாம் உங்களை ஊடக நண்பரை இதுக்கு மேலே விவரிக்க தேவையில்லை. நான் அன்றைக்கே சொன்னேன், அப்போ அடுத்து வந்து நீங்கள் யூனிஃபார்ம்ங்கிற பேச்சை வச்சுக்கிட்டு நாளைக்கு சீக்கிய மாணவர்களுக்கு நீங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடும்பி அந்த டர்பனை அந்த வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? இல்லை இந்தியன் ஆர்மியில் 100,000 மேற்பட்ட சீக்கிய வீரர்கள் இருக்காங்களே, இராணுவ வீரர்கள், அவங்கள பார்த்து நீங்கள் டர்பன் எடுப்பீங்கன்னு சொல்லுவீங்களா? அதனால் இது சாத்தியமே படாது. ஏதாவது தேர்தல் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்புறது இந்த மதவாத சக்திகள், இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இது மக்கள் கையில் தான் இருக்குது. வாய்ப்பே கிடையாது. அது கேரளாவா இருந்தாலும் சரி, கர்நாடகமா இருந்தாலும் சரி, ஆந்திரா மாநிலமா இருந்தாலும் சரி,
தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தமிழ்நாட்டுக்குரிய அந்த தண்ணீரை பொறுத்தவரைக்கு நம்முடைய முதலமைச்சர் அருமை முதல்வர் அதுக்குண்டான நிறைய பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கிறார். அவர் அதுக்கு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அதில் நான் மறுக்கிறேன், உங்களுடைய வாதத்தில் மறுக்கிறேன். நான் அவங்களுடைய சொல்றதுலயும் ஒரு தவறு இல்லைங்க. ஏன்னா அது ஆரம்பத்திலே அது நிப்பாட்டி இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு இத்தனை விழுக்காடு வந்து அந்த திட்டம் வந்து முழுமையடைறதுக்கு இருக்கு. இவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டாங்க, பொருள் செலவு செலவு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த ஸ்கீம் வந்து ஸ்க்ராப் ஆஃப் பண்ணுறது வந்து கஷ்டம். அது அது இன்றைக்கி இருக்கிற பொருளாதார நெருக்கடி இருக்கும்போது, தமிழ்நாட்டோடைய மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ கோடிகள் அதில் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ அந்த ஸ்கீமை நம்ம ஸ்டாப் பண்ணனா அது இனியும் வாதமாக தான் போகுங்கிற அந்த இதுக்கு நாங்கள் உடன்பாடு தான் இருக்கு. எங்களுக்கு அது உடன்பாடு தான். குறிப்பிட்ட செலவு பண்ணிட்டாங்க, அரசாங்கமே செலவு பண்ணிருக்கோம். எதிர்க்கிற வாஸ்தவம் தான் திமுக எதிர்த்தது, நானும் பத்திரிகையில படிச்சிருக்கேன். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுக அரசு இத்தனை விழுக்காடு குறிப்பிட்ட ஒரு கிட்டத்தட்ட எத்தனை 30-40 விழுக்காடு பண்ணியிருக்காங்களா? சரி, 80 விழுக்காடு சொல்கிறாங்க. 80 விழுக்காடு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஸ்க்ராப் ஆஃப் பண்ணனா அது வந்து நீங்கள் நாட்டுக்கு நஷ்டம், மக்களுக்கு நஷ்டம். அந்த விதத்தில் தான் வந்து வேறு வழி இல்லை. நாங்கள் பாலிசி லெவலில் அதை எதிர்க்கிறோம், திமுகவும் எதிர்க்குது. பட் இன்றைக்கி 80 விழுக்காடு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வேண்டான்னு சொல்லிட்டு விடுறது வந்து அது நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பீடு கொடுக்கும். அதனால தான் நாங்கள் அதை தவிர்க்க முடியாதுன்னு நான் சொல்றேன். நீட் பொறுத்த வரைக்கும் நான் மிகவும் தெளிவான ஒரு விளக்கம் சமீபத்தில் கொடுத்துருக்கேன். அதாவது அது யார் கொண்டு வந்ததுங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். நான் இப்போ அதை பற்றி போகல. ஏன்னா அதை பற்றி பேச வேண்டிய ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேச வேண்டியிருக்கும். ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் அண்ணாமலை அவர்கள் ஒரு சமீபத்தில் அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறார். என்ன விளக்கம்னா, சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட அரசு பள்ளி மாணவர்கள் 436 பேர் அரசு மருத்துவ கல்லூரிக்கு போயிருக்காங்க. இந்த வருஷம் கிட்டத்தட்ட 540 பேர் அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவ கல்லூரிக்கு போயிருக்காங்க. தங்கப்பாட்சி என்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவி, உணாவதி இருளர் சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள், மலைவாழ் மக்களுடைய பிள்ளைகள், இவங்கெல்லாம் தமிழ்நாட்டு வரலாறுலேயே முதல் முறையா இன்னைக்கு அரசு மருத்துவ கல்லூரிக்கு போறாங்கன்னா அது நீட்னால, அந்த உள்ஒதுக்கீடுனால அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்றார் அவர். அதுல வந்து ஒரே விஷயம், பாண்டிச்சேரி இருந்த ஒரு மாணவி சுப்புலட்சுமி என்ற மாணவி, அவங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. என்ன வழக்கு என்றால், அதாவது இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு உண்டான உதிர் ஒலிக்கு இருக்கு இல்லையா, அது வந்து பாண்டிச்சேரியிலயே கொண்டு வர ஒரு 10 விழுக்காடு கொடுக்கணும் சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அப்போ அந்த சென்னை உயர் நீதிமன்றம் எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய அரசு சார்ந்த மத்திய அமைச்சர்கள் அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதாவது இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் தகுதியின் அடிப்படையில், இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு உண்டான உள்ஒதுக்கீடே பொறுத்த வரைக்கும் அது தகுதியின் அடிப்படையில் கீழ் கிடையாது. நீட் தேர்வு முறைக்கு எதிரானது இந்த உள்ஒதுக்கீடு, நாங்கள் முற்றிலும் எதிர்க்கிறோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த உள்ஒதுக்கீடு நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அது சென்னை ஹைகோர்ட் ரெக்கார்ட்ஸ்லேயே இருக்கு. அப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், நான் இன்னைக்கு இத்தனை பேர் சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே போயிருக்காங்க. இந்த வருஷம் 500 பேருக்கு மேலே இருக்கிற இந்த ஏழை பிள்ளைகள், தமிழ்நாட்டுடைய ஏழை பிள்ளைகள், இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் பிள்ளைகள், அவங்க இன்னைக்கு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போயிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க திராவிட இயக்கங்களால் கொண்டு வரப்பட்ட இந்த உள்ஒதுக்கீடுனால தான். ஆனால் அவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, நட்டா அதை ஆதரிச்சாரு, நாங்கள் அதை வரவேற்கிறேன்னு சொல்கிறாரு. யுவர் லைங் மிஸ்டர் அண்ணாமலை, கோ செக் த ரெக்கார்ட்ஸ். சென்னை ஹைகோர்ட்ல ரெக்கார்ட்ஸ் போய் நீங்கள் செக் பண்ணுங்க. நீங்கள் யுவர் பார்ட்டி ஹஸ் அப்போசிட் யூ, அதாவது யுவர், அதாவது இன்னொன்று கேட்குறேன், இது தமிழ்நாட்டை சார்ந்த பிரச்சனை மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஏழை பிள்ளைகளுக்கும் இது பிரச்சனை. இது இந்த நீட் நிலவர பிரச்சனை. எத்தனை பேர், எத்தனை அடித்தட்டு மக்களோட பிள்ளைகள் நீட் கோச்சிங் சென்டர்ஸ் போக முடியும் நான் கேட்குறேன். நான் ஏதாவது ஒரு பிஜேபி ஆள்ற மாநிலத்தில் இந்த உள்ஒதுக்கீடு இருக்குதா நான் கேட்குறேன். நான் தமிழ்நாடு ஒரே ஒரு மாநிலத்தில் அந்த உள்ஒதுக்கீடு இருக்கு. தமிழ்நாடை பார்த்து ஒடிசா மாநிலம் கிட்டத்தட்ட 15 விழுக்காடு ஒரு உள்ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்கள் கொண்டு வந்திருக்காங்க.
அதாவது இந்த பிள்ளைகள் நீங்க சொல்றீங்க தங்கப்பாச்சி அவங்க குணாவதி இந்த இருளர் வீட்டு பிள்ளைகள் அவங்க அவங்க போனது எல்லாமே இந்த உள்ஒதுக்கீடு வச்சுதான். நீங்க அதை எதிர்க்கிறீங்க மிஸ்டர் அண்ணாமலை, நீங்க எதிர்க்கிறீங்க இந்த பாவம் இந்த ஏழை வீட்டு பிள்ளைகள் அவங்க அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போகக்கூடாதுங்கிற பாலிசி தான் நீங்க வச்சிருக்கீங்க. நீங்க